இருக்கும். பிரதிகூலமா இருந்தா கூட அதுவும் பகவானுடைய கருணை நினைச்சோம். துக்கராம் மகாராஜ அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வைராக்கியமோ விவேகமோ கிடையாது, பக்தியும் கிடையாது. ஆனா அவனுக்கு பகவான் நிறைய அனுமதி பண்ணியிருக்கான். ஒரு மலையில தங்கியிருக்கார் வட்டார மலையில பாவனாத்துன்னு சொல்றாரு, பாவனாத்து பர்வத் அப்படிங்கிற நாவா பக்த மாலா. அதை இந்த லோக்கெல்லாம் பண்டாரா மலையில அந்த மலையில உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு குடும்பத்தை பழக விட்டு இப்படி பக்தி பண்ணினா எந்த அம்மா தான் போவாங்க? அந்த அம்மா ரொம்ப பல பிரகாரமா அழகா எங்க அப்பா இவருக்கு கொடுத்தாரு, இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இவருக்கு ஒரே லட்சியம் என்னன்னா நம்ம ஊருக்கு உள்ளது முழுக்க பொறுத்தாருக்கு தானம் சம்பாதிச்சுமே வளர்கிறார். நம்ம ஊருக்கு குழந்தைகள்லாம் அழகு தெரியாது, தெரு குழந்தைகள்லாம் அழகு தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சாலும் வீட்டில் வைக்க முடியல, உடனே தானம். இது மாதிரி கொஞ்சம் நெஞ்சமில்லை. அவள் அவள் சொல்றது வேணா நமக்கு தப்பா தெரியுமே தவிர, அவள் நிலையில இருந்தா அவள் சொல்றது சரிதான். அப்படி ஒரு பொம்மராட்டி எப்படி கொடுக்குற வருது துக்காரம் மகாராஜ் அப்படின்றாரு. அவர் கருடன் இருக்கு, இது கொசு. கருடன் பறக்கிற இடத்துக்கு கொசுவால பறக்க முடியுமா? அது இருக்கு. அவர் அந்த உச்சியில் சுகாதாரம், அவளுக்கே கொஞ்சம் விரக்தி இருக்கு. சுகாதாரம் மகாராஜுக்கு அது அனுகூலமா போச்சு. ஏற்கனவே பண்றதுக்கு அவர்த்தை சொல்லிட்டான். நான் விமான தடத்துல ஒரு வேலை சொல்லிட்டான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொன்னபடி சைத்திர சுத்தம், சித்திர மாசம் நாம சொல்லணும், அது சைத்திரம் வேறு. பங்குனி மாசம் அமாவாசை தாண்டினா சித்திர மாசம், சைத்திர சுத்தம். இரண்டாவது நாள் திதி அன்னைக்கு சனிக்கிழமை சூரிய உதயாதி நாலு நாழிகை. நாலு நாழிகைன்னு ஒரு நாழிகை 24 நிமிஷம், நாலு நாழிகைன்னு 96 நிமிஷம், 1 மணி 36 நிமிஷம், 6 மணிக்கு சூரியோதயம், 7:36, 6 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிடுறான் இந்திராணியில் எரிக்கிறது. 1000 பாகவதாரோடு கூட வந்து பஜனை பண்ணிட்டு இருக்க காரணம் சொல்லுங்க, யாருக்கும் காரணம். 6 மணியிலே இருந்து நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, கரெக்டா 7:30 மணி. அப்படி பார்த்தா மகா பிரகாசம். 1000 வந்தாலும் அப்படி அண்ணா வந்து பார்க்கிறார்,
தேவர்களுடைய திவ்ய கிரீட்டம் மகர குண்டலங்களுடைய பிரகாசம் தேஜஸ்னால சூரியன் மங்கி போறான். எப்படி இருக்காங்க அந்த விமானத்தில் நிற்கிற பார்க்கறது Thank you.
அபத்தம் பாட்டு இருக்கே அதுவே பரமானந்த. எனக்கு மோட்சம் வேண்டாம், குபேர சம்பத்து வேண்டாம், இல்ல வைகுண்டம் என்ன அழிச்சப்படாத, வைகுண்டம் வேண்டாம்னா திரும்பி காலமாகணும், திரும்பி புறக்கணும், புறக்கணும்னா கர்ப்பவாசம் கர்ப்பவாசி நான் புறக்கிறது வேண்டாம். அஞ்சல் நான் எத்தனை தடவை வேணாலும் புறக்கேன், எவ்வளவு தடவை வேணாலும் கர்ப்பவாசம் பண்றேன், எத்தனை தடவை வேணாலும் இருக்கேன், கர்ப்பவாசமே எனக்கு சுகம்ங்கிற எல்லா ஆனந்தம் தான். ஆனா நீங்க எனக்கு கொடுக்கிறேன்னு வந்தேன், வரம் கொடுக்கிறேன் ஒரு வரம். கேட்டி தான தேவா என்ன வரம் கொடுக்கறேன்னா, எந்த ஜென்மா நான் எடுத்தாலும் உன்னை நான் மறக்கிறேன், இந்த வரம் எனக்கு கொடுக்கணும், நான் மறக்கிறதுக்கு பயப்படுறேன், கர்ப்பவாசத்துக்கு பயப்படுறேன். கேட்டி தான தேகா தேவா எனக்கு வைகுண்டெல்லாம் புரிஞ்சல பாக்குறதா, அது யார் வேணுங்கிறாடோ அவங்க வச்சிருந்தோம். எனக்கு எது பிடிக்கிறதுனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், ஜென்மோ ஜன்மே ஜோ
Vittala pandurunga pandurunga vittala pandurunga